வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 9வது பாடம் வகை நுண் கணிதம் எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை பயிற்சி 9 5 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வரும் சார்புகளுக்கு தொடர்ச்சி தன்மையை கொடுக்காத புள்ளிகளை காண்க. இங்கே ஒரு 4 சார்புகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா நம்ம அப்படியே ஆன்சரை கண்டுபிடிப்போம். என்ன கண்டுபிடிக்கணும்னா தொடர்ச்சி தன்மை கொடுக்காத புள்ளிகளை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், முதல் சார்பு f(x) = 4x + 5, x < 3, 4x - 5, x > 3. அதாவது x-ஓட மதிப்பு 3, 3 விட சிறிதாக இருந்தால் இந்த சார்பையும், 3 விட பெரிதாக இருந்தால் இந்த சார்பையும் நம்ம பயன்படுத்தணும். இதனுடைய தொடர்ச்சித்தன்மை கொடுக்காத புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல ஒரு நம்பர் லைன் நம்ம வரைஞ்சிருவோம். இந்த பக்கம் வந்தோம்னா ப்ளஸ் இன்ஃபினிட் வரைக்கும் போயிட்டு இருப்போம், இந்த பக்கம் வந்தோம்னா மைனஸ் இன்ஃபினிட் வரைக்கும் வந்துகிட்டு இருப்போம். இங்கே என்னென்னா ரெண்டாக பிரிச்சுருக்காங்க 3. அப்போ இந்த இடத்துல நம்ம 3 எடுத்துக்கலாமா? அப்போ 3க்கு வலது பக்கம், இது வந்து x > 3, அதனால் 3க்கு வலது பக்கம், இந்த பக்கம் 3க்கு இடது பக்கம், இந்த மாதிரி 2 தான் பிரிச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இடது பக்க எல்லை மதிப்பு கண்டுபிடிக்கணும், வலது பக்க எல்லை மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த 2 எல்லை மதிப்புகளும் சமமாக இருந்துச்சுன்னா தொடர்ச்சியாக இருக்கும், இல்லைன்னா தொடர்ச்சியாக இருக்காது. அவ்வளோதான், நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். நம்ம இதை பொதுவாக பார்த்தாலே பாருங்கள், இது வந்து என்ன ஃபங்க்ஷன், பல்லுறுப்பு சார்புனா தொடர்ச்சியாக இருக்குன்னு தான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு புள்ளி கொடுத்து இந்த இடத்துல வருமா, தொடர்ச்சியாக இருக்குமா இருக்காது நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. செக் பண்ணுவோம் பாருங்கள். முதல்ல லிமிட் x → -3 - அதாவது இடது பக்க எல்லை, f(x) = லிமிட் x → -3 - f(x) = 3 - அப்போ இடது பக்கம், இடது பக்கம்னா 3ஐ விட கம்மி. இங்கே பாருங்கள் <= 3, 3ஐ விட கம்மியாக இந்த இது 4x + 5, 4x + 5 = அப்படி நம்ம மதிப்பை பிரதிட்டுக்கலாம். என்ன இது பண்ண போகிறோம், 3னு தான் பிரதிட போகிறோம். அப்போ x-க்கு பதிலாக 3னு பிரதிட போகிறோம். பாருங்கள், 4 அப்படியே வந்துடும். x-க்கு பதிலாக 3 + 5 = 4 - 12, 4 × 3 = 12, 12 + 5 = 17, முடிஞ்சு போச்சு. இதான் என்னது, இடது பக்க எல்லை மதிப்பு. இப்போ நம்ம வலது பக்கத்தோட எல்லை மதிப்பு கண்டுபிடிக்கணும். நமக்கு இதே ஆன்சர் வருதா இல்லையான்னு மட்டும் நம்ம பார்ப்போம். பாருங்கள், லிமிட் x → 3 + f(x) = லிமிட் x → 3 + 3 + 3க்கு வலது பக்கம், 3ஐ விட பெருசு அப்படின்னு பாருங்கள், x > 3. இந்த சார்பு நம்ம பயன்படுத்துகிறோம். 4x - 5, 4x - 5 = இப்போ பாருங்கள், அவ்வளோதான், நம்ம இதில் எதுவும் சுருக்க முடியாது. நேரடியாக x-க்கு பதிலாக 3னு பிரதிடுவோம். 4 × x = 3 - 5, 4×12 = 12 - 5, 12 × 5 = 7. பாருங்கள், இங்கே 17 வந்திருக்கு, இங்கே 7 வந்திருக்கு. இப்போ எப்படி இல்லை, ரெண்டும் சமமாக இல்லை. தேர்ஃபோர் லிமிட் x → 3 - f(x) = லிமிட் x → 3 + f(x). இடது பக்க எல்லை மதிப்பும் வலது பக்க எல்லை மதிப்பும் சமமாக இல்லை. எதை வச்சு நம்ம செக் பண்ணும்போது, 3 வச்சு செக் பண்ணும்போது, இது சமமாக இல்லாததுனால, இந்த எல்லை மதிப்புகள் சமமாக இல்லாததுனால f(x) ஆனது என்ன மாறிடுது, x = 3 ஆக இருக்கும்போது தொடர்ச்சி அற்றது. 3ஆக இருக்கும்போது என்ன மாறிடுது, தொடர்ச்சி அற்றது. சரியா? எதை நம்ம முடிச்சிட்டோம், முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள், 2வது இந்த இது, இது எங்கே தொடர்ச்சி அற்றதாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஒரு நம்பர் லைன் போட்டுருவோமா, வலது பக்கத்தில் ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இடது பக்கத்தில் மைனஸ் இன்ஃபினிட்டி. நம்ம பார்க்க போகிறது 2 இல்லையா? அப்போ 2க்கு
வலது பக்கம் 2க்கு இடது பக்கம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இடது பக்க எல்லை மதிப்பு, வலது பக்க எல்லை மதிப்பு. கண்டுபிடிக்குமா? முதல்ல இடது பக்க எல்லை மதிப்பு பார்ப்போம். லிமிட் x டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கணும்? 2 விட குறைவு, லெஸ் தேன். 2 விட குறைவு, லெஸ் தேன். அப்போனா எது பாருங்கள், எக்ஸ் லெஸ் தேன் 2. அப்போ இந்தது சரியா? அப்போ என்ன எடுக்க போகிறோம் நம்ம? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது நம்ம எதுவும் சுருக்க முடியாது. டேட்டா என்ன செஞ்சிடலாம், எக்ஸுக்கு போல் 2 நம்ம பிரதிட்டலாம். அப்போ 2 ஸ்கொயர்னா 2 × 2 = 4 முடிஞ்சுதா? அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ வலது பக்கம் இல்லை, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ்னால் 2க்கு வலது பக்கம்னு அர்த்தம், 2 விட பெரிய எண்ணு அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ் எது, 2க்கு வலது பக்கம், அப்போ 2 விட பெருசு. அப்போ இந்த முதல் இது இருக்கு இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் 2, இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு என்ன செஞ்சிட வேண்டியது, இதை நம்ம சுருக்க முடியாது. நேரடி என்ன செஞ்சிடலாம், எக்ஸுக்கு பதிலாக 2னு பிரதிட்டலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக 2, அந்த 2 அப்படியே வந்துடும். அப்போ பாருங்கள், 2 கூட்டினோம்னா 4, 2 சமமாக இருக்கா? என்ன கொடுத்துருந்தாங்க, தொடர்ச்சி அற்றதாக எதில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நமக்கு இந்த 2 மதிப்பு சமமாக வந்துருச்சு அப்படின்னா அது வந்து தொடர்ச்சியானது தான். அப்போது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியற்றதாக இருக்காது. இங்கே என்ன அப்படின்னா, இந்த 2ல் ஏதாவது பிரச்சனை வருமா, இந்த 2ல் தொடர்ச்சியற்றதாக இருக்குமா இருக்காது, அதை தான் நம்ம மெயினாக செக் பண்ணணும். ஸோ இந்த 2 பொறுத்த வரைக்கும் இதில் என்ன வரல, எந்த பிரச்சனையும் வரல, சமமாக தான் இருக்குது. அப்போ 2ல் தொடர்ச்சியாகத்தான் இருக்கும். 2 மட்டும் இல்லை, இது வந்து என்னது, பல்லுறுப்பு கோவை சார்பு. அப்போ இந்த பல்லுறுப்பு கோவை சார்பானது அனைத்து மெய்யெண்களிலேயுமே தொடர்ச்சியாக இருக்கும். கீழே எழுதிடலாமா பாருங்கள், தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டும் சமமாக இருக்குது. எவ்வளோ வந்திருக்கு ஆன்சர், 4னு வந்திருக்கு. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸ் ஈக்குவல் டு 2 எனும்போது தொடர்ச்சியானது. மேலும் x belongs to R இன் எல்லா மதிப்புகளுக்கும் எப்படி இருக்கும், தொடர்ச்சியானதாக இருக்கும். எல்லா மதிப்புகளுக்கும் தொடர்ச்சியானது. ஏன் அப்படின்னா, இது வந்து என்ன சார்பு, பல்லுறுப்பு கோவை சார்பு. சரியா? எதை முடிச்சிட்டோம், 2வது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது 3வது பாருங்கள், ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க, இது எங்கே தொடர்ச்சியற்றதாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் எங்கே பிரச்சனை இருக்குன்னு அவங்க நினச்சிருக்காங்க அப்படின்னா, 2 இருக்கும்போது. இதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். என்ன செஞ்சிடலாம், ஒரு நம்பர் லைன் ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்வெளி, இந்த இடத்துல 2. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், 2க்கு இடது பக்கம், 2க்கு வலது பக்கம், இந்த 2 எல்லை மதிப்புகளை மட்டும் நம்ம செக் பண்ணி நம்ம ஈஸியாக ரிசல்ட்டை சொல்லிடலாம். பாருங்கள், முதல்ல இடது பக்கம் கண்டுபிடிப்போமா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். நம்ம எதை எடுப்போம், 2 மைனஸ், அதாவது 2க்கு இடது பக்கம், 2க்கு இடது பக்கம்னா 2 விட குறைவாக, கம்மியாக, எது பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, இந்த தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போது எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 3 ஈக்குவல் டு, இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, இது இதுக்கு மேலே சுருக்க முடியாது. எக்ஸுக்கு மேலே என்ன செஞ்சிடலாம், 2 நம்ம பிரதிட்டலாம். 2 அடுக்கு 3 மைனஸ் 3, 2 தடவை எழுதி போயிருக்கணும், 2 × 2 = 2, 2 × 2 = 4, 4 × 2 = 8, 8 − 3, 8 3 கழிச்சிட்டோம்னா 5. என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இடது பக்க எல்லை மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வலது பக்கம் பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட்
எக்ஸ் டென்ஸ் டு இரண்டு ப்ளஸ் பாருங்கள் வலது பக்கம், வலது பக்கம்னா ரெண்டை விட பெருசு, ரெண்டை விட கிரேட்டர், எக்ஸ் கிரேட்டர் தென் டூ. அப்போ என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று, ரெண்டு இல்லை ஒன்று, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று. இது நம்ம எதுவும் சுருக்க முடியாது, நேரடி என்ன செய்யலாம், எக்ஸுக்கு பதிலாக ரெண்டுன்னு பிரதிக்கலாம். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு ப்ளஸ் ஒன்று, நாலையும் ஒன்றையும் கூட்டினோம்னா ஐந்து. பாருங்கள் இடது பக்க எல்லை மதிப்பு வலது பக்க எல்லை மதிப்பு சமமாக இருக்குது. இந்த கணக்கில் இந்த ரெண்டில் ஏதாவது பிரச்சனை வருமானு செக் பண்ண சொன்னாங்க, இந்த ரெண்டால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டாக இருக்கும்போது இது வந்து என்னவாக இருக்கும், தொடர்ச்சியானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன சார்பு, பல்லுறுப்பு கோவை சார்பு. பல்லுறுப்பு கோவை சார்பானது அனைத்து மெய்யெண்களிலும் ரியல் எண்களில் தொடர்ச்சியாக இருக்கும். அதையும் கீழே எழுதிடுவோம் பாருங்கள். Therefore, limit x tends to 2 minus f of x equal to limit x tends to 2 plus f of x equal to 5, ரெண்டு சமமாக இருக்குது. Therefore, f of x ஆனது x equal to 2 இல் தொடர்ச்சியானது, தொடர்ச்சியானது. மேலும் மேலும் இது வந்து என்ன சார்பு, பல்லுறுப்பு கோவை சார்பு. x belongs to R இன் எல்லா மதிப்புகளுக்கும், x belongs to R இன் எல்லா மதிப்புகளுக்கும், அதாவது x பல என்ன மதிப்பு ரியல் எண், எந்த ரியல் எண்ணை கொடுத்தாலும் சரி இது என்னவாக தான் இருக்கும், தொடர்ச்சியாகத்தான் இருக்கும். x belongs to R இன் எல்லா மதிப்புகளுக்கும், எல்லா மதிப்புகளுக்கும் தொடர்ச்சியானது, எல்லா மதிப்புகளுக்கும் தொடர்ச்சியானது. சரியா, எதை முடிச்சிட்டோம், மூணாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள் நான்காவது இது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க, இதனுடைய எங்கே தொடர்ச்சி அற்றதாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள் நம்பர் லைன் போட்டாச்சு, இதில் பாருங்கள் கொஞ்சம் நல்லா பாருங்கள், எதுலேருந்து எது வரைக்கும், ஜீரோவிலேருந்து பை பை இரண்டு வரைக்கும் தான், ஜீரோவிலேருந்து பை பை இரண்டு. அப்போ இங்கே ஜீரோ, இங்கே பை பை இரண்டு. ஜீரோ வரும் என்னங்க, லெஸ் தன் ஆர் ஈக்குவல், இங்கே என்னது பை பை இரண்டு வராது. அப்போ ஜீரோ கமா பை பை இரண்டு, பை பை இரண்டு வராது. அதனால் இந்த இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட், ஜீரோ வரும் அப்போ இந்த இடத்துல க்ளோஸ் ப்ராக்கெட், இப்படி தான் எழுதணும். அப்போது நம்ம எதை செக் பண்ணும் பாருங்கள், இது ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்குது, பை பை நான்கு இருக்கா, இந்த பை பை நான்கை தான் நம்ம செக் பண்ணணும், பை பை நான்கை தான் நம்ம செக் பண்ணணும். சரியா, இப்போ பாருங்கள் இடது பக்க எல்லை வலது பக்க எல்லை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த பை பை நான்குக்கு இடது பக்கம், பை பை நான்குக்கு இடது பக்கம் அப்படின்னா இந்த இது பாருங்கள், பை பை நான்கை விட சிறிது. அப்போ இந்த பக்கம் சைன் எக்ஸு, இதை நம்ம சைன் எக்ஸையும் இந்த பக்கம் நம்ம காஸ் எக்ஸையும் நம்ம செக் பண்ணணும். சரியா, இந்த ரெண்டு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். பாருங்கள் முதல்ல லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை நான்கு மைனஸ் மைனஸ் நம்ம எங்கே செக் பண்ணுறோம், இடது பக்கம். அப்போ இடது பக்கம் பை பை நான்குக்கு இடது பக்கம் என்ன இருக்குது, சைன் எக்ஸ். பாருங்கள் பை பை நான்கை விட குறைவாக கம்மியாக என்ன இருக்குது, சைன் எக்ஸ் தான் இருக்குது. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை நான்கு மைனஸ் சைன் எக்ஸ், சைன் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன செய்ய முடியாது, இதை நம்ம எதுவும் சுருக்க முடியாது, நேரடி என்ன செஞ்சிடலாம், எக்ஸுக்கு பதிலாக பை பை ஃபோர்னு மாற்றிடலாம். சைன் பை பை நான்கு, சைன் பை பை நான்குனா எத்தனை டிகிரி, 45 டிகிரி. சைன் 45 டிகிரியோட மதிப்பு என்ன, 1/√2, 1/√2 அவ்வளோதான். இடது பக்கம் எல்லை மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வலது பக்கம் பாருங்கள், வலது பக்கம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை நான்கு ப்ளஸ் f of x equal to limit x tends to pi by 4 plus எந்த சைடு பாருங்கள்,
எஃப் ஆஃப் எக்ஸை விட அதிகமாக வலது பக்கம். அப்போ வலது பக்கம்னு வரும்போது பாருங்கள் காஸ் எக்ஸ், வலது பக்கம்னு வரும்போது நமக்கு காஸ் எக்ஸ் தான், சரியா? அப்போ இந்த இடத்துல காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ் நம்ம இந்த இடத்துல எதுவும் சுருக்க முடியாது. நேரடி என்ன செஞ்சிடலாம், எக்ஸுக்கு பதிலாக பை பை ஃபோரை நம்ம பிரதிட்டுடலாம். அப்போது காஸ் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக பை பை நான்கு, காஸ் பை பை நான்கு, பை பை நான்குனா 45 டிகிரி, காஸ் 45 டிகிரி மதிப்பும் 1/√2 தான், 1/√2 தான். பாருங்கள் இங்கேயும் 1/√2, இங்கேயும் 1/√2. தேர்ஃபோர் லிமிட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை நான்கு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை நான்கு ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இது ரெண்டு மதிப்பும் சமமாக இருக்குது 1/√2. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸ் ஈக்குவல் டு பை பை நான்கில் தொடர்ச்சியானது, பை பை நான்கில் தொடர்ச்சியானது. இவங்க இதில் தான் ஏதாவது பிரச்சனை வருமானு நம்மளை செக் பண்ண சொன்னாங்க, அந்த இதில் நமக்கு பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன சார்பு, வட்ட சார்பு, சைன் காஸ் வந்தாலே வட்ட சார்பு. அப்போ வட்ட சார்பானது தொடர்ச்சியானது எப்போ, இங்கே பாருங்கள் இந்த கண்டிஷன் பாருங்கள், இதுதான் முக்கியமான கண்டிஷன். எழுதியிருக்கோம் இல்லையா, 0, π/2, 0, π/2 இது வந்து வட்ட சார்பாக இருக்கிறதுனால தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த இது வந்து எதுக்குள்ளே தொடர்ச்சியாக இருக்கும், 0, π/2 தொடர்ச்சியாக இருக்கும். மேலும் மேலும் இதுதான் நமக்கு கடைசியில் தேவையான ஆன்சர், எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, π/2, பை பை இரண்டின் எல்லா மதிப்புகளுக்கும் தொடர்ச்சியானது, இன் எல்லா மதிப்புகளுக்கும் தொடர்ச்சியானது, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.